திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் உள்ள உலகாம்பிகை கோவிலில் சித்திரை விசு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வருகிற 13ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. நவ கைலாயங்களுள் முதலாவது கைலாயம் என்று அழைக்கப்படும் திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் பாபநாசம் அணையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள பாபநாசம் அருள்மிகு அன்னை உலகாம்பிகை சமேத பாபவிநாச சுவாமி திருக்கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை விசு திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் கோவிலில் சித்திரை விசு திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. இம்மாதம் 10ஆம் தேதி முடிய மொத்தம் 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் 9ஆம் நாள் திருவிழா வருகிற 13ஆம் தேதி நடைபெறுகிறது. நிறைவு நாளான 10ஆம் திருவிழா அன்று சித்திரை மாதம் முதல் நாளில் சுவாமியும் அம்பாளும் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து அருள் பாலிப்பார்கள். அதே நாளில் மதியம் தாமிரபரணி நதியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இரவில் தெப்ப உற்சவம் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. திருவிழா நாட்களில் தினமும் சிறப்பு பூஜைகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோலங்களில் சுவாமி அம்பாள் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்து திருவருள் பாலிக்கும் வைபவங்கள் ஆகியன நடைபெறுகின்றன. சித்திரை விசு திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருக்கோவில் செயல் அலுவலர் ஜெகநாதன் மற்றும் திருக்கோவிலின் பணியாளர்கள் செய்துள்ளனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com